ஹை காய்ஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் பிரின்சி. இன்னைக்கு நம்ம எரேஸ்ட் அப்படிங்கிற டிராமாவோட 11வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட ஸ்டார்டிங்லேயே நம்ம கில்லரு, அதுக்கப்புறம் நம்ம சத்தரு, இவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து தானே அந்த கேம்பிங்கு போயிட்டு இருப்பாங்க. பட் ரெண்டு பேரும் தனித்தனியாக தான் போவாங்க, ஆனால் ஒரே இடத்துக்கு தான் போவாங்க இல்லையா. ஸோ அந்த இடத்துல வந்து எல்லாருமே வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துல தான் கில்லர் இருப்பான். அவன் பாட்டுக்கு ஒரு பாக்ஸ் தூக்கிட்டு போயிட்டு இருப்பான். அவன் போகும்போது ஆப்போசிட்டில் சத்தரோட அம்மா வந்து அவனை பார்க்குறாங்க. பார்க்கும்போது டக்குன்னு ஸ்டன்னாக நிற்கிறாங்க, இவனை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் அவங்களுக்கு யார் என்னங்கிறதுலாம் சரியாக ஞாபகம் வரல போல இருக்கு. சரி ஓகே, நம்ம ஏதோ ஒன்று பார்த்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கும் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த கில்லர் என்ன பண்ணுறா அப்படின்னா, ஏதோ ஒன்று வந்து அந்த குட்டி பாப்பா இருக்கு இல்லையா, அதோட பேக்கில் வந்து சொறி விட்டு அவன் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கான். அது என்ன அப்படிங்கிறது நமக்கு இப்போதைக்கு காமிக்கல. சத்தரோட அம்மா வந்து சமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாமே வந்து கட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்கள மறந்து அவங்களே தன்னுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, இப்போது அந்த சீரியல் கில்லரை பார்த்துருப்பாங்க இல்லையா, அவனை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கும், பட் யாருங்கிறது ஞாபகம் வந்திருக்காது. ஸோ அதை வந்து யோசிச்சு பார்க்குறாங்க. அவன் ஏதோ ஒரு பேரை வந்து மென்ஷன் பண்ணி இது அவனாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அப்படி சத்தமாக சொல்லிடுறாங்க. இதை வந்து சத்தரை கேட்டுடுறான், ஒன்று என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, சேச்சி அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அந்த விஷயத்தை மறைச்சி கேஷுவலாக பேச ஆரம்பிச்சிடறாங்க. பட் ஆனால் இதை வந்து சத்தர் வந்து கவனிச்சிடறான். அதுக்கப்புறம் அந்த குட்டி பொண்ணு, அதுக்கப்புறம் நம்ம சத்து ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு ஒரு மேப் வச்சுக்கிட்டு அந்த மேப்பில் எந்த வழியெலாம் போகணுன்னு சொல்லிட்டு போட்டிருக்கோ அந்த வழியெலாம் வந்து போயிட்டுருப்பாங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு கேம் மாதிரி போல இருக்குது. ஸோ அதுவே வந்து ஒரு ப்ராக்டிஸாக எடுத்துக்கிட்டு நம்ம சத்துரு வந்து அப்படியே கூட போயிட்டுருப்பான். ஒரு ஒரு இடத்துல நின்று நின்று பாயிண்ட் பண்ணி எந்த இடத்துக்கு போயிருக்காங்க, அந்த மேப்பில் இருக்க மாதிரி இடத்துக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஒரு இடத்துக்கு போவாங்க போல இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு ரவுண்ட்ஸ் எல்லாம் வந்து முடிச்சதுக்கப்புறமா ரொம்ப டயர்டாக இருக்குது சொல்லிட்டு ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுப்பான். அந்த குட்டி பொண்ணுமே வந்து அன்னைக்கு நைட்டு தான் வந்து ஃபயர் ஒர்க்ஸ்லாம் பண்ண போகிறதா சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கான ஹெல்ப் வந்து நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டி பொண்ணு அங்கே போயிடும். ஸோ நைட்டு வந்து மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சத்திரம் மட்டும்தான் தனியாக உட்காந்துட்டு இருப்பான். அப்போ டக்குன்னு என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஒரு ஃபோன் எடுத்து யாருக்கோ கால் பண்ணுறா. யாருக்குன்னு பார்த்தா பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்ணி, இந்த மாதிரி அந்த குட்டி பாப்பா வந்து நல்லா இருக்காளா, அவ்வளோ தூரத்துலேருந்து கண்காணிச்சிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான். எதுக்கு இவன் இப்படி சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இப்போ ஒரு சின்ன ஒரு ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. நம்ம சத்துரு அதுக்கப்புறம் பெஸ்ட் ஃப்ரெண்டு ரெண்டு பேருமே வந்து தனியாக ஒரு இடத்துல மீட் பண்ணி பேசுவாங்க. அவங்க அடிக்கடி அந்த படிக்கட்டு தான் சூஸ் பண்ணுவாங்க போல இருக்குது. ஏன்னா ஸ்கூல் டைமில் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பாங்க, இப்பயும் அதே தான் பண்ணிட்டு இருக்கானுங்க. அந்த இடத்துல மீட் பண்ணி பேசும்போது நம்ம சத்துரு சொல்லுவான், எனக்கு எல்லா மெமரிஸுமே வந்து ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு வந்து செம ஷாக்காக இருக்கும், டே என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஆமாடா, எனக்கு எல்லா மெமரிஸுமே வந்து ஞாபகம் வந்துருச்சு. அப்போனா வந்து உனக்கு கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ண அந்த கில்லர் யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, ஆமாடா தெரிஞ்சிருச்சு, யாருடா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக கேட்குவோம். வேற யாருடா, நம்ம கிளாஸ் டீச்சர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு வந்து பெருசாக ஆச்சரியமே இல்லை. ஏன்னா ஆல்ரெடி அவனுக்கு டவுட் இருந்திருக்கும் போல இருக்கும். அவன் சொல்கிறான், நினச்சேன்டா அப்பயே, அவனாக தான் இருக்கும்னு நினச்சேன், பட் ஆனால் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு பற்றியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா அவ நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணி வச்சுருப்பான் இல்லையா. ஸோ சுற்றி வளைச்சி ஒரு கணக்கு போடும்போது கரெக்டாக அங்கே தான் வந்து இடிக்கும். அது வந்து அந்த மனுஷங்கிட்ட தான் வந்து இடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இவனை வந்து ஆக்சிடென்ட் பண்ணியிருப்பாளே நம்ம சத்துரு வந்து கோமாக்கு போகிறதுக்கு முன்னாடி. ஸோ அந்த காரெல்லாம் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போதெல்லாம் ஏதோ ஒரு விஷயம் வந்து மாட்டியிருக்கோம். அது எல்லாத்தையுமே அவன் கேதர் பண்ணி வச்சு ஒரு முடிவுக்கு வந்திருப்பான். அது இப்போ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, பட் ஆனால் என்ன ஆதாரம் இல்லையே. ஏன்னா அந்த கில்லர் இது வரைக்கும் பண்ணால் எந்த ஒரு கொலைக்குமே வந்து அந்த இடத்துல எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து விட்டு போயிருக்க மாட்டான், அவ்வளோ பக்காவாக பண்ணிட்டு போயிருப்பான். ஸோ அவனை வந்து மாட்ட வைக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டை சொல்கிறான், இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இந்த மாதிரி வந்து கேம்பிங்க்கு போகிறான்டா, கண்டிப்பாக வந்து அந்த குட்டி பாப்பாவை தான் வந்து குறி வச்சிருப்பான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, கேம்பிங்க்கு என்ன கேம்பிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷீட் எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது, அந்த கேம்பிங்கை வந்து நடத்துகிறதே அந்த கில்லர் தான். ஏன்னா வந்து என்னதான் கில்லராக இருந்தாலும் வெளி உலகத்துக்கு டீச்சராக இருந்திருந்தாலுமே அதுக்கப்புறம் அவனோட ப்ரொஃபஷனை மாற்றிக்கிட்டு வேறு நம்ம வேலை பார்த்துன்னு வந்திருப்பான் போல இருக்கு, கொஞ்சம் பெரிய ஆள் மாதிரி ஆயிருப்பான் போல. ஸோ அவன் தான் வந்து அந்த கேம்பிங்கை வந்து ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு போட்டிருப்பான். அப்போ தான் வந்து நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டு சொல்லுவான், டே இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னமோ அந்த ஆள் உனக்கு விரிச்ச ட்ராப்பாக இருக்குமோ சொல்லிட்டு தோணுதுடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இருந்தால் இருந்துட்டு போட்டுடா, அந்த ட்ராப்பை வந்து அவனுக்கே நம்ம வந்து ரிப்பீட் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, என்னடா பழிவாங்க போறியா அப்படின்னும், சேச்சா இல்லைடா அவனை வந்து முறப்படி போலீஸில் மாட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு அப்புறம் தான் இவனுக்கு திருப்தி ஆகுது. ஏன்னா இத்தனை வருஷம் கோமலை படுக்கப்பட்டோன்னா பழி வாங்குற கிளி வாங்குறன்னு சொல்லிட்டு இவன் வாழ்க்கையை இவன் கெடுத்துக்கிட்டான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவன் பயப்படுவான். பட் ஆனால் நம்ம சத்துரு வந்து ரொம்ப தெளிவு, அவனை வந்து போலீஸில் பிடிச்சி கொடுக்கணும், இத்தனை விஷயத்த பண்ணதுக்கு அவன் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறான். ஸோ அவன் ரூட்லேயே போயிட்டு அவனை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. ரெண்டு பேரும் வந்து பக்காவாக பிளான் பண்ணுறாங்க. ஸோ அந்த பிளான் படி தான் அவன் எப்படியும் வந்து அந்த குட்டி பாப்பா வந்து குறி வச்சிருப்பான், எப்படியாவது வந்து பிடிச்சிட்டு போகணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு விஷயத்த பயன்படுத்தியே வந்து இவங்க வந்து அந்த கில்லரை பிடிச்சிடணும், அதாவது கையும் காலமாக ஆதாரத்தோடு பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க.
அதனால தான் வந்து அந்த குட்டி பொண்ணை வந்து அப்படியே கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் நம்ம சத்ரு வந்து கேட்டு விசாரிச்சுன்னு இருந்திருப்போம். இப்போ நம்ம சத்ரு ரொம்ப தெளிவாக இருக்கான். எந்த அளவுக்கு அப்படின்னா அவனுக்கு எல்லா மெமரிஸுமே வந்து ஞாபகம் வந்துருச்சு. அதாவது அவன் இதுக்கு முன்னாடி ஒரு லைஃப்பை வாழ்ந்திருக்கான், அதாவது இப்போ இருக்கிற வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்கான். வேலை பார்க்கும்போது இந்த மாதிரி அவனுக்கு வந்து டைம் ட்ராவல் பண்ணுற அந்த ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு. ஸோ அவன் திரும்ப டைம் ட்ராவல் பண்ணி போயிருக்கான். அவன் எத்தனை தடவை டைம் ட்ராவல் பண்ணியிருக்கான், அந்த கொலை தடுக்க அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான் அப்படிங்கிற விஷயத்துலேருந்து இப்போ நடக்கிற இந்த விஷயம் வரைக்கும் எல்லாமே அவனுக்கு ஞாபகம் வந்திருக்கு. இது கண்டிப்பாக வேறு லெவல் ட்விஸ்ட்டு தான். ஏன்னா ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு அவனுக்கு இவனுக்கு இதை லிங்க் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம சத்துருக்கு மொத்த மெமரிஸுமே வந்து ஞாபகம் வந்துருச்சு. ஸோ அவன் லைஃப்பில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான் அந்த கில்லரால். ஸோ சும்மா விடுவானா கில்லரை? ஸோ அவனை எப்படியாவது வந்து ட்ராப் போட்டு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணுறான். அப்படி ஃபோன் பேசி அவன் முடிச்சதுக்கப்புறமா ஃபோனுக்கு மெசேஜ் வருது, இந்த மாதிரி ஒரு பங்களா பேர் சொல்லி அந்த பங்களா கிட்ட வந்து வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வருது. இது வந்து அந்த கில்லர்கிட்டருந்து அந்த குட்டி பாப்போட ஃபோனுக்கு தான் அந்த மெசேஜ் வருது. இந்த குட்டி பாப்போட ஃபோனை இவங்கிட்ட எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சத்ரு தான் ஆல்ரெடி வேறு லெவலில் பிளான் போட்டிருக்கான் இல்லையா, இவனை எப்படியது பிடிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து பஸ்ஸில் வந்துட்டு இருக்கும்போதே என் ஃபோனை நீ வச்சுக்கோ, உன் ஃபோனை நான் வச்சுக்கிறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணுக்கிட்ட ரொம்ப ஸ்மூத்தாக பேசி தான் அந்த ஃபோனை வந்து அவன் வாங்கி வச்சுருப்பான். அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா ஃபோனை வேறு ஆட்டை போட்டு வச்சுருப்பான். ஏன்னா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேசணும் இல்லையா. ஸோ அதனால் வந்து அம்மாவோட ஃபோனை வந்து ஆட்டை போட்டு வச்சுருப்பான். இந்த பக்கம் அந்த கில்லர் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு வழி மேலே விழி வச்சு நம்ம சத்ருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஏன்னா கில்லருக்கு வந்து தெரிஞ்சிருது சத்ரு வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கிட்டான், அவன் ஏதோ ஒன்று பிளான் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது வந்து கில்லருக்கு தெரிஞ்சிருது. அதாவது எந்த அளவுக்கு ரெண்டு பேரும் வந்து ஒருத்தனை ஒருத்தன் வந்து புரிஞ்சு வச்சுருக்கான்னு சொல்லிட்டு பாருங்கள். உன்னே ஒரு மாதிரி சைக்கோத்தனமா, வாடா சத்ரு வா, உனக்காக தான் நான் இத்தனை வருஷம் காத்துட்ருக்கேன், எப்போ வருவேன்னு பார்த்துட்ருக்கேன்டா, வா வா சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வெள்ளத்தனமாக சொல்லிகிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம சத்ரு வந்து அப்படி யோசிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அம்மா வருவாங்க. வந்துட்டு சொல்லுவாங்க, அந்த மாதிரி உன் வாட்ச் கூடுறா, என்னோடய ஃபோன் வந்து தொலைஞ்சி போச்சு எங்கன்னே தெரில அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போவும் அவன் அந்த ஃபோன் அங்கே தான் வச்சுட்டுருப்பான், வாய் திறந்து சொல்லவே மாட்டான். ஆனால் அவனோட வாட்சை மட்டும் அவங்ககிட்ட கொடுத்துருவான். உடனே டைம் ஆகும் வச்சுட்டு ஓகே நான் டின்னருக்குலாம் ரெடி பண்ணோம், சரி நீ பாரு ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து அங்கேருந்து போயிடுவாங்க. ஆனால் போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டு போவாங்க. என்ன அப்படின்னா, அந்த குட்டி பாப்பா இருக்கு இல்லையா, அந்த குட்டி பாப்பா என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, அந்த கில்லர் பேக்கில் ஏதோ ஒன்று வெஸ்ட்டு போயிருப்பான் இல்லையா, அது வேறு ஒன்றும் இல்லை ஒரு சின்ன பேப்பர் மாதிரி தான் வெஸ்ட்டு போயிருப்பான். அதில் வந்து இந்த மாதிரி நீ நான் மியூசிஷியன் மூணு பேர் சேர்ந்து வந்து ஃபயர் ஒர்க்ஸ் வந்து ஒன்றா சேர்ந்து பார்க்கலாம், இது வந்து சீக்ரெட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரில் போட்டிருக்கோம். அதை வந்து அந்த குட்டி பாப்பா என்ன பண்ணிவிடும் அப்படின்னா, நம்ம சத்ரோட அம்மா கிட்ட கொண்டு வந்து காமிச்சிரும், இந்த மாதிரி நாங்கள் வந்து சீக்ரெட்டாக மூணு பேர் சேர்ந்து போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மியூசிஷியன் யாருன்னு சொல்லிட்டு நம்ம குட்டி பாப்பாவுக்கு சுத்தமாக தெரியாது, ஏதோ புதுசாக ஒரு பர்சன் வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பாப்பா எக்ஸைட்மெண்ட்டாக சொல்லும் அம்மா கிட்ட. அவங்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டக்குன்னு சத்ரோக்கிட்ட அந்த விஷயத்தை வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி மியூசிஷியன் கூட நீங்கள் போகிறீங்களா, யார் அந்த மியூசிஷியன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவனுக்கு செம்ம ஷாக் ஆகுது. அப்பயே நினைச்சிட்டான் போச்சு அந்த கில்லர் ஏதோ பிளான் பண்ணிட்டான் அந்த குட்டி பாப்பாவை அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு மாதிரி பதட்டம் ஆயிடுது. உடனே அந்த இடத்துல டக்கு டக்குன்னு எழுந்து போகவும் டே என்னாச்சுன்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இல்லைம்மா ஒரு விஷயத்த மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அந்த குட்டி பாப்பாவை தேடி தான் அவ்வளோ பயந்துக்கிட்டே போயிட்டு இருக்கான், என்ன ஆகிடுமோ ஏது ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கேற்ற மாதிரியே இந்த பக்கம் அந்த குட்டி பாப்பா என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம சத்ரு இந்த லெட்டரில் சொல்லியிருந்தாரே அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் எவ்வளோ தூரம்னு கூட பார்க்காம பயமே இல்லாமல் அந்த காட்டுக்குள்ளே தனியாக நடந்து போயிட்டுருக்கோம். போக போக வழியே வராது, என்ன போக போக ரொம்ப தூரமாக போது நம்ம போகிற இடம் வரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல அப்படியே சைலண்ட்டாக நின்றுட்டுருக்கும் போது பின்னாடி இருந்து யாரோ அந்த குட்டி பாப்போட வாயை பிடிச்சி டக்குன்னு பிடிச்சி இழுத்துடுறாங்க. யாருன்னே தெரியல. இந்த பக்கம் சத்ரு வேற ரொம்ப பதட்டமாக தேடி வந்துட்டு இருக்கானா, அப்படி வந்துட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகிறான். என்னாச்சுன்னு பார்த்தா அந்த இடத்துல குட்டி பாப்பா இருக்குது, ஆனால் கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தா அந்த ஜேர்னலிஸ்ட் இருப்பார் இல்லையா, நம்ம சத்ரு அம்மாவோட ஃப்ரெண்டு அவர் தான் இருக்கார். அவர் எப்படி அங்கே வந்தார் அப்படின்னு பார்த்தா, அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டு இருக்கான் இல்லையா, அவன் வந்து மெசேஜ் பண்ணியிருப்பான் இந்த மாதிரி வந்து அந்த குட்டி பாப்பா வந்து காணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து இவர் வந்து ரொம்ப பதட்டமாக தேடி வந்திருப்பார். அந்த இடத்துல அந்த பாப்பாவை பார்த்தோன்னா டக்குன்னு வந்து அப்படியே தூக்கிட்டு தனியாக வந்திருப்பார் போல். அதுக்கப்புறம் தான் சத்ருக்கு வந்து நிம்மதியாகவே இருக்குது. அப்போ கரெக்டாக நம்ம சத்ருவோட ஃபோனுக்கு இந்த இடத்துக்கு நீ சீக்கிரமாக வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வருது. இந்த மெசேஜை பார்த்தோன்னே நம்ம சத்ரு வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறான், அந்தால போட்ட ட்ராப் வந்து அந்த பாப்பாக்கெல்லாம் நமக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு.
அதே மாதிரி இன்னொரு விஷயமும் அவன் தெரிஞ்சுக்கிறான், இந்த மாதிரி நமக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிச்சுன்றது வந்து அந்த கில்லருக்கு தெரிஞ்சிருச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு. அதான் சொல்லணே, ரெண்டு பேரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தரை அப்படி புரிஞ்சு வச்சுட்ருக்கானுங்க, நம்ம லவ்வர் மாதிரி போடுற பிளான் எல்லாத்தையும் புரிஞ்சு வச்சுட்ருக்கானுங்க. உடனே சத்தர் வந்து என்ன ஆனாலும் சரி அந்த வில்லனை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பீரமாக அப்படி ரெடியாக அப்படி இந்த எபிசோடு முடிக்கிறாங்க. இன்னும் ஒரே ஒரு எபிசோட் தான் இருக்குது. அந்த ஒரு எபிசோடில் தெரிஞ்சிடும் நம்ம சத்தர் ஜெயிக்க போகிறனா இல்லை அந்த கில்லர் ஜெயிக்க போகிறனா, ரெண்டு பேருக்குள்ளே எந்த மாதிரியான ஃபைட்டு எப்படி போக போகுது, எந்த ஒரு முடிவில் இருக்க போகுது, ஹாப்பி எண்டிங்காக சேட் எண்டிங்கு அப்படிங்கிறது வந்து அந்த ஒரு எபிசோடில் தெரிஞ்சிடும். அது என்ன ஏது அப்படிங்கிறது வந்து ஃபைனல் எபிசோடில் பார்த்து தெரிஞ்சிக்கலாம். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை தெரிவிங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.